சோனாக்குருவிக்கு ஒரு பையனும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. அவங்க பிறந்து சுமார் ஒரு வாரம் தான் இருக்கும். சோனாக்குருவி அவங்க மேல ரொம்ப அன்பா இருந்துச்சு. அப்புறம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்தது. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காட்டுல உள்ள எல்லா குழந்தைங்களை விடவும் நீங்க தான் ரொம்ப அழகா என் கண்ணுக்கு தெரியறீங்க. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. இப்படி குழந்தைங்க அம்மா மேலயும் அம்மா குழந்தைங்க மேலயும் ரொம்ப அன்பா இருந்ததால அந்த சின்ன குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படியே சில மாசங்கள் ஓடின. சோனாக்குருவியோட பொண்ணு மின்மினியும் பையன் குக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கிற வயசு வந்த உடனே சோனாக்குருவியும் அவங்கள ஸ்கூல்ல சேர்த்து விட்டது. பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போய் வந்த இவங்க தங்களோட வீட்ல உட்கார்ந்து பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. A for apple, B for ball, C for cat, D for doctor. இப்படி தன்னோட பசங்க படிக்கிறத சோனா சந்தோஷமா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மரத்துல சோனா வீட்டுக்கு நேரா கீழ் வீட்டுல கோரிக்காகவும் காலுக்காகவும் வசிச்சு வந்தாங்க. அவங்க பையன் ஜக்கும் சோனாக்குருவியோட பசங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க, நம்ம பையன் ஜக்குவுக்கு கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவனை கண் டாக்டர்ட்ட அழைச்சிட்டு போகணும். என்ன, ஜக்குவுக்கு கண்ணுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலே அவன் கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்துதான். அதை என்னன்னு கவனிக்கிறீங்களா? அவன் கண்ல இருந்து வர்றது தண்ணியா இருக்காது, கண்ணீரா இருக்கும். விளையாட விடாம இப்படி புத்தகத்தை எடுத்து நம்மள படிக்க வைக்கிறாங்களேன்னு நினைச்சு அழுகுறான் போல இருக்கு. இருக்கிறது ஒரே புள்ள, அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுறீங்க? கோரி, மொபைல்ல விளையாடும் போது கண்ணுல வராத தண்ணி படிக்கும் போது மட்டும் எப்படி வரும்? இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சோனா வீட்டுல பசங்க படிக்கிற சத்தம் கோரி வீட்டுல கேட்டுச்சு. A for apple, B for ball, C for cat, D for doctor. சோனா குழந்தைங்க படிக்கிற சத்தத்தை கேட்ட கோரிக்கு ரொம்ப எரிச்சல் வந்தது. இந்த சோனா தன் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாளா, இல்ல தன் பிள்ளைங்க படிக்கிறத எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சு இப்படி கத்த வைக்கிறாளா? கோரி, எல்லா குழந்தைங்களுமே முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறப்ப இப்படி கத்தி தான் படிப்பாங்க. நீங்க வேணா அவ குழந்தைங்க கத்துறத கேட்டுகிட்டே இருங்க, என்னால முடியாது. இப்ப போய் சோனாவை என்ன செய்யறன்னு பாருங்க. இப்படி கோபத்துல கத்துன கோரி நேரா சோனாக்குருவி வீட்டுக்கு போச்சு. என்ன சோனா, உன் பசங்க பாடம் படிக்கிறாங்களா இல்ல சத்தம் போட்டு ஊர கூட்டுறாங்களா? ஒரே தலைவலி, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. என்ன கோரி அக்கா, இதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? சின்ன வயசு பசங்க படிக்கும் போது இப்படிதான் சத்தம் போட்டு படிப்பாங்க. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ என் பசங்க மட்டும்தான் சத்தம் போட்டு படிக்கிற மாதிரில இருக்கு. சோனா, என்கிட்ட இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேச வேண்டாம். முடிஞ்சா உன் பிள்ளைங்களை சத்தம் போடாம படிக்க சொல்லு. முடியலையா, வேற எங்கயாவது வீட்டை பாத்துக்கிட்டு போயிடு. நான் ஏன் போகணும் எங்கயாவது? நான் இங்கதான் இருப்பேன். என் பசங்க சத்தம் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா நீங்க எங்கயாவது போய் வீடு கட்டிக்கங்க. சோனா, என்ன பேசுற நீ? யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதான்க்கா பேசுறேன். அக்கம் பக்கத்துல யார் நல்லா இருந்தாலும் அது பொறுக்க முடியாத கோரி அக்கா கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சோனா இப்படி சொன்ன உடனே கோரிக்கு தாங்க முடியாத கோபம் வந்து ஏற்கனவே சிவப்பா இருக்கிற அது கண்கள் இன்னும் சிகப்பா மாறிடுச்சு. சோனா, இப்ப இருந்து இன்னும் 48 மணி நேரத்துல உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கல. என் பேர் கோரி இல்ல. இப்படி சொல்லிட்டு கோரி கோபமா தான் வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, இந்த சோனா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அப்படியா, அடடா, எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அந்த காட்சியை நானும் வந்து பாத்துருப்பேன். காலேஜி, தயவு செய்து விளையாடாதீங்க, நான் ரொம்ப கோபத்துல இருக்கேன். உன் குழந்தைங்க சத்தம் இடைஞ்சலா இருக்குன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொன்னா குழந்தைங்க சத்தம் உனக்கு தானே இடைஞ்சலா இருக்கு. அப்ப நீ வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு என்ன பார்த்து சொல்றா? கோரி, சோனான்னு இல்ல, யாரா இருந்தாலும் இததான் சொல்லிருப்பாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சோனா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல, என்னால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. அவ பேசுனது தப்புன்னு அவளுக்கு புரிய வைப்பான். கோரி, கோபத்துல எந்த முடிவும் எடுக்காத, கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க எந்த அட்வைஸும் எனக்கு பண்ண வேண்டாம். நான் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே பக்கத்து காட்டுக்கு போய் என் சிஷ்யனை பார்த்து சோனாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
இரவுக்கு ஆளுவும் ஜக்குவும் தூங்கினாலும் கோரிக்கு மட்டும் சோனா பேசினது அப்பப்ப நினைவுக்கு வந்து அவளை தூங்கவே விடல. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. இப்ப கோரி மட்டும் தனியா தன்னோட சிஷியனை பார்க்க பக்கத்து காட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து கோரிக்காக அங்க போய் சேர்ந்தப்ப கோரியோட சிஷ்ய தன்னோட அடியாட்களோட உட்கார்ந்திருந்தான். எப்பவுமே கோரிய பார்த்த உடனே வாங்க தலைவி வாங்க அப்படின்னு வரவேற்க சிஷ்ய அன்னைக்கு கோரிய பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்கார்ந்திருந்தது கோரிக்கு என்னவோ போல ஆயிடுச்சு. டேய் சிஷ்யா, என்னடாச்சு உனக்கு? எப்பவும் என்ன பார்த்த உடனே வாங்க தலைவி வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவியே. தனியா தொழில் செஞ்சு தலைவன் ஆனவனும் தலக்கணம் ஏறிடுச்சா உனக்கு? அக்கா கோவப்படாதீங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி சொல்லிட்டு அடியாட்கள்ல ஒருத்தன் கோரிக்காக பக்கத்துல வந்தான். அக்கா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தலைவர் ராத்திரி வேட்டைக்கு போனப்ப தலையில தேங்காய் விழுந்துருச்சு. அதுல இருந்து தலைவருக்கு கொஞ்சம் ஞாபக மறதி அதிகமாவே இருக்கு. எதுக்கும் உங்களை நீங்க ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வந்தாலும் வந்துரும். இத கேட்ட உடனே கோரிக்காக தன் சிஷ்யம் கிட்ட தன்னை தானே அறிமுகம் பண்ணிக்குச்சு. தம்பி என்னடாச்சு உனக்கு? என்ன பாருடா, நான் தான் தலைவி வந்திருக்கேன். உனக்கு முதல் முதலா திருட கத்து கொடுத்தனே அந்த தலைவி. கோரி இப்படி சொன்ன உடனே கோரியோட சிஷியனுக்கும் எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு. தலைவி தலைவி, வாங்க, எப்ப வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? அப்பா, இப்பதான்டா எனக்கு உயிரே வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயமா உன்னை பார்க்க வந்தேன்டா. என்ன செய்யணும் தலைவி, சீக்கிரம் சொல்லுங்க, உடனே செஞ்சிடுவோம். கோரி உடனே சோனா குருவி வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா தன் சிஷ்யன் கிட்ட சொல்லுச்சு. என்ன அவமானப்படுத்தின அந்த சோனா குருவி வீட்ட இன்னைக்கு ராத்திரியே வந்து தீய வச்சு கொளுத்திடு. தலைவி இதுதானா விஷயம்? இது ரொம்ப சிம்பிள், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நீங்க காலையில எழுந்திரிச்சு பார்க்கும் போது அந்த வீடு இருக்காது. அந்த வீடு இருந்த இடத்துல சாம்பல் தான் இருக்கும். காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கு, தெரியும்ல? தெரியும் தலைவி, மேல சொல்லுங்க. அந்த மரத்துக்கு மேலதான் சோனா குருவி வீடு இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறது என்னோட வீடு. தலைவி இது போதும், நீங்க கிளம்பலாம். சிஷியா இப்படி சொன்னது கோரிக்காக சந்தோஷமா வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த கோரியோட முகமும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன கோரி, ரொம்ப சந்தோஷமா இருக்க, போன விஷயம் என்ன ஆச்சு? இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது விடிஞ்ச உடனே என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கோரி இப்படி சொல்ல பிறகு மூணு பேரும் படுத்து தூங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணி இருக்கும். கோரியோட சிஷ்யன் தலைவிக்கு வாக்கு கொடுத்தபடியே சோனா வீட்டுக்கிட்ட தன்னோட ஆட்களோட தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு வந்தான். தலைவா, இந்த வீடு தானே, நெருப்ப பத்த வச்சிடலாமா? டேய் டேய், கொஞ்சம் இருங்கடா. சோனா குருவி வீடு மேல் வீடா கீழ் வீடான்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுங்க, தலைவி சொன்னதை ஒரு தர ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரி சொன்னத மறுபடியும் ஞாபகப்படுத்தி பார்த்த சிஷியனுக்கு கோரி கீழ் வீடுன்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அந்த மரத்துக்கு மேல உள்ளது என் வீடு, கீழே உள்ளதுதான் சோனா குருவி வீடு. இப்ப நல்லா ஞாபகப்படுத்தி பாத்துட்டேன், கீழே உள்ளதுதான் சோனா குருவி வீடு, மேல உள்ளது என் தலைவி வீடு. கொஞ்சம் யோசிக்காம இருந்திருந்தா இந்நேரம் என் தலைவி வீட்டுக்கே தீ வச்சிருப்பேன். இப்படி சொன்ன சிஷ்யன் தன்னோட ஆட்களை அழைச்சுக்கிட்டு மரத்துக்கு கீழே வந்தான். ஏய் சோனா குருவி, என் தலைவியவா அசிங்கப்படுத்தின? என் தலைவியை அசிங்கப்படுத்தினா என்ன ஆகும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும். வைங்கடா நெருப்ப. கோரியோட சிஷ்யன் இப்படி சொன்னதும் அவளோட ஆட்கள் கோரி வீட்டோட எல்லா பக்கத்திலயும் நெருப்ப பத்த வச்சாங்க. டேய் எல்லாரும் கிளம்புங்க, யாராவது நம்மள பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். இப்படி சொன்ன சிஷ்யன் தன்னோட ஆட்களை அழைச்சுக்கிட்டு பறந்து போனான். தன்னோட வீடு எரியறது தெரியாம உள்ள தூங்கிட்டு இருந்த கோரி சோனா வீடு பத்தி எரியற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவுல சோனா எரியற வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்துச்சு.
ஐயோ என் வீடு எரியுது, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ என் வீடு எரியுது, என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. இப்ப நெருப்போட அனல் தாங்காம காலோ ஜாக்கோ எழுந்திருச்சுட்டாங்க. கோரி, வீடு எரியுது, வீடு எரியுது, சீக்கிரம் எழுந்திரி. ஏன் காலேஜி இப்படி கத்துறீங்க? வீடு எரியறது எனக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னதே நான் தான். அடிப்பாவி ஜக்கு, வீட்டுக்கு நெருப்பு வைக்க சொன்னதே உங்க அம்மா தானா? நம்மள உயிரோட கொல்றதுக்கு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். வா, நம்ம கூரைய உடைச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். இப்படி சொன்ன காலும் ஜக்கும் கூரைய உடைச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆனாங்க. நெருப்போட அனல் தாங்காம கொஞ்சம் லேட்டா கன்வெல்ச்ச கோரியும் வீட்டு கூரை வழியா எஸ்கேப் ஆச்சு. இருந்தாலும் அதோட தலையில தீப்பிடிச்சிருச்சு. பிறகு காலும் ஜக்கும் கோரிய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. டாக்டர், கோரிக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. பயப்படாதீங்க, உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல. அவங்க தலைப்பகுதியில தீபிடிச்சதால காது பக்கம் போற நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இனி எந்த சத்தத்தையும் அவங்களால கேட்க முடியாது. அவங்க காது கேக்கும் திறனை இழந்துருச்சு. A for apple, B for ball, C for cat, D for doctor. கோரி, பசங்க படிக்கிற மாதிரி ஏதாவது சத்தம் உனக்கு கேக்குதா? இங்க பாருங்க, இப்ப என்னால சப்பாத்தி எல்லாம் போட முடியாது. மத்தியானம் வெடிச்ச சாதம் இருக்கு, அத சாப்பிட்டுட்டு படுங்க. அப்பாடா, சோனா குருவிக்கு இனிமே கோரியால எந்த பிரச்சனையும் இல்லை.